அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாஸ்கரன் பேசுகிறேன். தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் தமிழ் சினிமாவில் ஒரு நாலே நாலு படம் இயக்கினா போதும், இல்லை நடித்தா போதும், நாங்கள் தாங்க நாட்டாமல் நாங்கள் சொல்கிறது தாங்க தீர்ப்பு அப்படின்ற அளவுக்கு வாய்க்கு வந்ததை எல்லாத்தையும் அடிச்சு விடுவாங்க. அதையும் கைத்தட்டி ரசிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கும். இதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரே ஒரு நாலு படம் இயக்கினா போதும், நாங்கள் தான் பெரிய நாட்டாமல் நாங்கள் சொல்கிறது தான் தீர்ப்பு அப்படின்ற வகையில் என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு பிறகு நம்ம அதை கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்றதுக்காக தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா போன மாதம் 10ஆம் தேதி ராஜராஜ சோழன், அதாவது தமிழருடைய வீரத்தையும் கொடைத்திறனையும் போர்த்திறனையும் உலக நாடுகள் வரை கொன்று சேர்த்த ராஜராஜ சோழனை பற்றி அட்டக்கத்தி ரஞ்சித் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத ஒரு விமர்சனம் வச்சார். அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலியை கிளப்பியது. என்ன ராஜராஜ சோழனை பற்றி தவறாக பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து அவருடைய ஆட்சி காலம்தான் எங்களுக்கு எல்லாருக்கும் இருண்ட காலம், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு சதியின் அடிப்படையில் என்னுடைய நிலம் பறிக்கப்பட்டது ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழன் பெண்களை வந்து தவறாக நடத்தினார், ஆட்சி பூச்சி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக ராஜராஜ சோழன் மேலே வந்து அடுக்கடுக்கான ஒரு விமர்சனங்களை வந்து அட்டக்கத்தி ரஞ்சித் வந்து வச்சார். வரலாறுகளை கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னே நடந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா இவர் என்னவோ அப்போ உட்காந்து அதெல்லாம் பார்த்த மாதிரியே வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை ராஜராஜ சோழன் மேலே வச்சார். அது உடனடியாக தமிழ்நாடு முழுக்கவும் பெரிய ஒரு அதிர்வலியை ஏற்படுத்தியது. எக்கச்சக்கமானவங்க இதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மையான வரலாறுகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அளவில் தொல்லியல் துறை அறிஞர்கள், அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனை பற்றி படித்தவங்க, வரலாறுகளை தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாரும் வந்து ரஞ்சித் சொன்னது முக்கியமாக தப்புங்க, அவர் பேசுனதில் துளியும் உண்மை கிடையாது அப்படின்ற வகையில் சில விஷயங்களை வந்து எடுத்து சொன்னாங்க. காணொலி மூலமாக அதை பதிவு பண்ணாங்க. அட்டகத்தி ரஞ்சித்துக்கும் பதிலடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு படி மேலே போய் ரஞ்சித் மேலே காவல்துறை சார்பாக வழக்கு பதிவும் பண்ணாங்க. காவல்துறையில் போயிட்டு வழக்கு பதிவும் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீண்ட நெரு போராட்டத்துக்கு பிறகு இவர் எப்படியோ ஒன்று கெஞ்சி கூத்தாடி நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா முன்ஜாமீனும் வாங்கிட்டார். முன்ஜாமீன் கொடுக்கும் போதும் நீதிபதி என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இனிமே தேவையில்லாமல் ஒரு பொது மேடைகளிலோ இல்லை பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையோ பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்லையோ நீங்கள் போயிட்டு எந்த ஒரு தவறான ஒரு வரலாறுகளை தான் பற்றி பேசுகிறதோ இல்லை வரலாற்றில் இருக்கக்கூடிய விஷயங்களை தவறாக சித்தரித்து பேசுகிறதோ ஒரு மன்னர்களை பற்றி பேசுகிறதோ தலைவர்களை பற்றி பேசுகிறதோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படி இனிமேல் அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கினதுக்கு பிறகு தான் அவருக்கு முன்ஜாமீனும் கொடுக்கப்பட்டது. முன்ஜாமீனை வாங்கிட்டு வெளியே வந்த நம்ம அட்டகத்தி ரஞ்சித் சும்மா இருப்பாரா? சும்மா இல்லை. உடனே வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு போகிறாரு ரஞ்சித்து. அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கு கிடச்ச உடனே நம்ம பேசுகிறது தான் எல்லாமே வேதம் விஞ்ஞானம், நம்ம பேசுகிறது தான் வரலாறு அப்படின்ற அடிப்படையில் அங்கேயும் ராஜராஜ சோழனை பற்றி தாக்கி பேசுகிறாப்புல. என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ராஜராஜ சோழனை பற்றி பேசுனதெல்லாம் உண்மைதாங்க, நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேங்க, யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க, நான் ராஜராஜ சோழன் பற்றி பேசினதை எந்த காரணத்துக்கு வந்து நான் வாபஸ் வாங்க மாட்டேங்க அப்படின்ற அடிப்படையில் பேசிட்டு, அது மட்டும் இல்லாமல் ராஜராஜ சோழனே இருந்திருந்தால் கூட என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசியிருப்பார், நீ பேசுனது உண்மைதான் அப்படின்னு அவரே ஒத்துழுந்திருப்பார் அப்படின்ற அளவுக்கு இவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நான் ராஜராஜ சோழனை பற்றி பேசின உடனே இங்கே இருக்கக்கூடிய ராஜராஜ சோழனில், அதாவது ராஜராஜ சோழனில் இருக்கக்கூடிய பல ஜாதியில் இருக்கக்கூடிய பேரன்கள், ராஜராஜ சோழனுக்கு பல ஜாதியில் இருக்கக்கூடிய பேரன்களுக்கு எல்லாருக்குமே கோபம் வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு கிண்டல் பண்ணுறார். என்ன சொல்கிறது, ராஜராஜ சோழனுக்கு பல ஜாதிகளில் பேரன்கள் இருக்காங்களாம், அவங்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சு ரோசம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு கிண்டல் பண்ணுறாரு, கேவலமாக பேசுகிறாரு. பிறகு ராஜராஜ சோழனை பற்றி நான் தப்பாக பேசின உடனே
முதல் முதல்ல யார் கொந்தளிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து தேசம் பேசுகிறவங்க, இந்தியா எல்லாரும் ஒற்றுமை இந்தியர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் முதல்ல கோபம் வந்துச்சு. அவங்க தான் வந்து என்னை பற்றி விமர்சனம் பண்ணாங்க, என்னை பற்றி கேவலமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் எப்படி பேசுவீங்க, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களையும் அப்புறம் அவங்க அதில் வந்து இணைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். அதுக்கப்புறம் ஒரு சில முற்போக்கு வியாதிகளும் அவங்களுக்கு ஆதரவாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தரக்குறைவாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரக்குறைவாக பேசினார். அந்த ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக இதில் மெர்ஜ் பண்ணுறேன், நீங்கள் அதை கேட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பேசுகிறேன். யாரெல்லாம் மனவளர்ச்சியில் அடைஞ்சாங்க தெரியுமா? சத்யா ராஜராஜன் வந்து டெஃபினட்டாக உயிரோடு இருந்தேன்னா விமர்சனத்தை ஏற்றுன்னு இருப்பார். சரி வாங்க நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். நன்றி. ஆனால் இந்த ராஜராஜன் பேரன்கள் வந்து டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் இருக்காங்கல்ல, அந்த பேரன்கள்லாம் மனவளர்ச்சியில் அடைஞ்சிட்டானுங்க. என்ன அடி போய் நிற்கிறாங்க உடனே, நீங்கள் மட்டும் கொதிப்படையலாமா? நான் தமிழ் தேசியம் பேசுகிறவன், நானும் உங்க கூட பக்கத்தில் வந்து நிற்கிறேன். சரி தமிழ் தேசியம் பேசினவங்க கொதிப்படைஞ்சோடனே உடனே வந்து சில பேர் வந்து இந்த முற்போக்கு வாதிகள் இருக்காங்க, நம்ம முற்போக்கு வியாதிகளை பற்றி பேசுவோம். அந்த முற்போக்கு வியாதிகள் அங்கே போய் நிற்கிறாங்க, நீங்கள் மட்டும் போய் நின்னீங்களா எப்படிங்க அப்படின்னு சொன்னோடனே மற்ற ரெண்டு பேர் கூப்பிட்றாங்க. அவங்க சொல்லு, ஏங்க நாங்கள் முன்னாடியே ராஜராஜன் சோழனை பற்றி திட்டி பேசிட்டோம், நாங்கள் அந்த பக்கம் வந்து நிற்க முடியாது, வேணா நாங்கள் அமைதியாக நின்றுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே தான் நிற்கிறேன், நான் அம்பேத்கரின் வளர்ப்பு, நான் எவனுக்கும் எப்பவும் நான் பயப்படவே மாட்டேன், திரும்பவும் நான் அதான் சொல்றேன், நான் அம்பேத்கரை ஃபாலோ பண்றேன். நான் வீடியோ பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு தேவையில்லாம மறுபடியும் ரஞ்சித் அவர்கள் பேசியிருக்கார் அப்படின்றத இந்த காணொலி உங்களுக்கு விளக்கியிருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. தேவையில்லாம ஒரு என்ன சொல்கிறது, உலக நாடுகள் முழுக்கவும் தமிழர்களுடைய பெருமையையும் வீரத்தையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு மாமன்னர் ராஜராஜ சோழனை பற்றி அறகுறையாக படிச்சுக்கிட்டு ஒரு ஒரு தெளிவில்லாமல் இவரை வந்து தாக்கி பேசணும் அப்படின்றதுக்காக இவர் பேசுகிறாரா என்ன அப்படின்றதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஏற்கனவே இவர் பேசின விஷயம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி பலதரப்பட்ட மக்களிடமிருந்து கண்டனங்கள் பதிவாச்சு. அதுக்கு பிறகு நீதிபதியும் என்ன சொல்லி இவருக்கு முன்ஜாமீன் கொடுத்தார் அப்படின்றதையும் எல்லாருக்குமே தெரியும். அதாவது இனிமே நீங்கள் எந்த ஒரு பொது மேடைகளிலும் எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு தலைவர்களையும் எந்த ஒரு வரலாறுகளை பற்றியும் நீங்கள் தேவையில்லாமல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி தான் கொடுத்தார். இதுக்கு அவர் உத்தரவாதமும் சொல்லி கொடுத்தார். ஆனால் அது சொன்ன ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா போயிட்டு தேவையில்லாமல் மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய பல மக்களுடைய மனதை புண்படும் வகையில் அட்டகத்தி ரஞ்சித் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு நீதித்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா இவர் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதிபதி சொன்ன விஷயங்களை ஏற்றுக்காத மாதிரியும் கேட்காத மாதிரியும் நீதிபதிக்கும் நீதிமன்றத்துக்கும் எந்த ஒரு மரியாதையும் கொடுக்காத மாதிரியும் இவர் நடந்துக்கிறாரு. அதனால் நீதிமன்றம் தான் இவருக்கு என்ன பண்ணணும், இவருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கணும். அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது போன்ற பேசக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கண்டனத்தையும் நீங்கள் தெரிவிக்கணும். வரலாறுகளை வந்து வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது, எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம ஆராயணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவு கூறணும், நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவர் என்னவோ வந்து ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலம் தான் எங்களுக்கு இருண்ட காலம், அவருடைய ஆட்சியில் தான் எங்களுடைய பெரிய ஒரு சதியின் அடிப்படையில் எங்களுடைய நிலம் பறிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறார். பார்த்தீங்களா, உண்மையாகவே ராஜராஜ சோழன் எந்த அளவுக்கு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, ஏழைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி எழுப்பிய ஒரே ஒரு தஞ்சை பெரிய கோயிலே அதுக்கு சாட்சி. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய உலக நாடுகள் எல்லாருமே வந்து இவர் எப்படி ஒரு எந்த ஒரு இயந்திரங்களும் தொழில்நுட்பங்களுடைய வளர்ச்சி இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு கோபுரத்தையும் இந்த கோவிலையும் இவ்வளோ திறமையாக கட்டியிருக்காரு, எப்படி இந்த கோபுரத்தை எழுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வியந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலுடைய அந்த அஸ்திவாரம், அந்த அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்திவார கல்லில் அந்த கோவிலுக்காக ஒத்துவி அத்துணை ஒரு பேருடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கு.
விவசாயிகள் முதற்கொண்டு அந்த துணி துவைக்கிறவங்க, அந்த கோவிலுக்கு ஊழியம் செய்யக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பேரையும் அதில் எழுதியிருக்காங்க. எதுக்காக அப்படி எழுதியிருக்காங்கன்னா, இது ராஜராஜ சோழன் அவரால் மட்டுமே இது இந்த கோவில் சாத்தியமாகலை, இந்த மக்கள் அனைவரும் இதை சேர்ந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அந்த அஸ்திவார கல்லில் எல்லாருடைய பேரும், விவசாயிகள், துணி துவைக்கிறவங்க, கூலி வேலை செய்யவங்க எல்லாருடைய பேரும், அந்த கோவிலுக்கு வேலை செய்யக்கூடியவங்க பேரும் அதில் எழுதிருக்கு, பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அப்போ வந்து தொழில் ஆராய்ச்சியாளர்கள் பலரும் பெருமைப்பட சொல்லியிருக்காங்க. இப்படி மக்களுக்கான, ஏழை மக்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்தவர் எப்படி தேவையில்லாமல் ரஞ்சித் அவர்கள் சொல்கிற மாதிரி, அட்டக்கத்தி ரஞ்சித் சொல்கிற மாதிரி அவருடைய நிலத்தை பறிச்சிருப்பார், பெண்களை வந்து தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணியிருப்பார், தேவையில்லாத பயன்படுத்தியிருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் இது போன்ற நபர்களுக்கு நீங்கள் வந்து தக்க பதிலடி கொடுக்கணும். நீதிமன்றமும் காவல்துறையும் இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணணும். நீதி பதில் சொன்ன அந்த விஷயத்தை அவர் இவர் உத்தரவாதம் கொடுத்த விஷயத்தை மீறி இருக்கார். அதனால் நீதிமன்றம் தானாக முன் வந்து இவர் மேலே வழக்கு பதிவு பண்ணி இவருக்கு வந்து தக்க தண்டனையை வந்து கொடுக்கணும். அப்போ தான் இது போன்ற நபர்கள் தேவையில்லாமல் வரலாறுகளை திருத்தி பேச மாட்டாங்க. நன்றி.